Hi friends, welcome back. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope everyone is doing well. இன்னைக்கு vlogல நாங்க எப்படி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணனும்ன்றது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறோம். And கிறிஸ்மஸ் ஓட டெக்கரேஷன் நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணோம் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறோம். வாங்க vlogல போகலாம். Hi friends, in the winter seasonோட முதல் snow flurries. கிளைமேட் வந்து ஃப்ரீசிங் கோல்டாக இருக்குது இங்கே. இன்றைக்கி தான் நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்க போகிறோம். கிறிஸ்மஸ்க்கு இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து இப்போ தாங்க நாங்கள் ஆக்டிவ்லேருந்து கொண்டு வந்தோம். இப்போ இந்த ட்ரீயை க்ளீன் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணணும். இந்த ட்ரீ ஆர்னமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸ் தாங்க. இந்த இயர்க்குன்னு எதுவுமே நாங்கள் ஸ்பெஷலாக வாங்கலை. அண்ட் இந்த ட்ரீயில் தியா பிக்சர் இருக்க மாதிரியான ஆர்னமெண்ட் வந்து லாஸ்ட் இயர் தியா ஸ்கூலில் செஞ்சுட்டு வந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நாங்கள் ரெட், கோல்ட் அண்ட் ஒயிட் கலர் ஆர்னமெண்ட்ஸ் வச்சு நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த இயருக்கு வந்து இந்த ரிப்பன் யூஸ் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஃபர்ஸ்ட் 3 பார்ட்ஸாக இருந்த ட்ரீயை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது வந்து இந்த லீவ்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். அப்போ தான் ட்ரீ வந்து நல்லா ஃபுல்லராக தெரியும். இப்போது இந்த ட்ரீயில் இருக்க லைட்ஸ்லாம் ஒர்க்காக தான் செக் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இந்த ட்ரீ வந்து லைட்ஸோட வர ட்ரீ. லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த டைம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா லைட்டும் ஒர்க்காது, சில லைட்ஸ் தான் ஒர்க்காகல. வந்து ஆர்னமெண்ட்ஸ் வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க டெக்கரேட் பண்ண. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூ க்யூட் ஆர்னமெண்ட்ஸ் எங்கள் கிட்டே இருக்குது. இது வந்து ஸ்னோ மேன், அதுக்கப்புறம் சாண்டா அண்ட் சீ ஹார்ஸ். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ரோஸ் கோல்டு மாதிரி இருக்குது. தியாக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரிலாம் எடுத்தோம். அண்ட் இது வந்து யூனிகார்ன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் பிரெட் மேனும் இருந்தது, அது இப்போ டக்குன்னு கண்ணில் படலை. ஸோ இப்போ வந்து இந்த ரிப்பன் வந்து 2 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் இருக்குது. இந்த 2 டிஃப்ரெண்ட் பேட்டர்னே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு நம்ம நாட் மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ட்ரீயில் வந்து அழகாக இந்த மாதிரி சுற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கும் போது இந்த ட்ரீயோட லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்தேங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை தான் நாங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த இயர் கிறிஸ்மஸ்க்கு. இது ஆல்மோஸ்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கர்லாம் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக கிறிஸ்மஸ் ட்ரீ டாப்பர் செட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ ஸ்கர்ட். ட்ரீயோட ஸ்டாண்டை மறைக்க யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இயர் வந்து இந்த ஸ்னோ எஃபெக்ட் கொடுக்குற மாதிரியான கிறிஸ்மஸ் ட்ரீ ஸ்கர்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த 2 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ரிப்பன்ஸ் நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி விடலாம். அப்போ தான் இந்த 2 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸும் அழகாக தெரியும். எப்போவுமே கிறிஸ்மஸ் ட்ரீ டே லைட்டோட வித்தவுட் லைட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போ லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கேன். அண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தோன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிறிஸ்மஸ் கெட் டுகெதருக்கு வர எல்லா கிட்ஸுமே ஸ்டாக்கிங்ஸ் வாங்கி வச்சாச்சு. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே எல்லா கிட்ஸ்க்கும் கிஃப்ட் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் எல்லா கிட்ஸுமே சேர்ந்து அவங்களோட கிஃப்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் இந்த ஸ்டாக்கிங்ஸில் ஃபிட் ஆகிற மாதிரி. அண்ட் நாங்கள் என்னென்னலாம் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்ரோப்ரியேட்டாக ஃப்ளாஷ் கார்ட்ஸ், அதுக்கப்புறம் கார், குட்டி குட்டி பார்பி டால்ஸ், அந்த மாதிரி ஏஜ் அப்ரோப்ரியேட்டாக வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அழகாக கிஃப்ட் ராப் பண்ணிடலாம். எல்லா கிஃப்ட்ஸுமே அந்தந்த ஸ்டாக்கிங்ஸில் வச்சாச்சு. அடுத்தது வந்து எல்லா ஸ்டாக்கிங்ஸ்லேயும் வைக்கிற நேம் கார்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வர கிட்ஸோட பேர்லாம் அழகாக எழுதியாச்சு. இதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதில் நேம் கார்டு க்ரியேட் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து லெட்டர் போர்டு. எனக்கு ரீசெண்ட் டைமாக இந்த லெட்டர் போர்டு கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து எவ்ரிடே மெசேஜஸ் இல்லைன்னா அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரியான கோட்ஸ்லாம் செட் பண்ணிக்கலாம்.
அடுத்தது வந்து கிறிஸ்மஸ் கேக். நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட் 10:15. பசங்கள்லாம் இப்போ தான் தூங்கினாங்க. ஸோ இப்போ கிறிஸ்மஸ் கேக் பண்ண போகிறோம். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். இதில் வந்து நம்ம சோக் பண்ணணும் நட்ஸ், அதுக்கப்புறம் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து 1 கப் வாட்டரில் வந்து 50 கிராம் நாங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். மெஷர்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 கப் ஃப்ளோருக்கான மெஷர்மெண்ட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சுகர். சுகர் வந்து 200 கிராம்ஸ் எடுத்துக்கணும். நாங்கள் வந்து இந்த ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறோம். ஸோ ஒரு பக்கம் வந்து நல்ல அந்த பட்டர்லாம் தண்ணியில் மெல்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து 200 கிராம் சுகர் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த சுகரை நல்லா மெல்ட் ஆகணும். பார்த்திங்கன்னா சுகரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம தேவையான அளவு ரேசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து 200 கிராம்ஸ் ஆஃப் ரேசன் ஆட் பண்ணியிருக்கோம். கிறிஸ்மஸ் கேக் இன்னும் ரிச்சாக வேணும்னா இன்னும் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சினமன் பவுடர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஆஃப் க்ளவ் பவுடர், 1/4 ஸ்பூன் நட்மெக் பவுடர். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாம் நல்லா ஸ்டேர் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது நல்லா கூல் ஆகணும். கூல் ஆகிட்ட பிறகு மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா கூல் ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் செரிஸ்லாம் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ். இப்போது 1 கப் ஃப்ளோரில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 முட்டை பீட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 6 இந்த சிரப்பையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவன் வந்து 350 டிகிரியில் நாங்கள் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். கேக் வந்து 35 to 40 மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க. அப்பப்போ கேக் வந்து இந்த டூத் பிக் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் டே ஈவினிங். கெட் டுகெதருக்கு இன்னும் ஃபியூ மினிட்ஸ் இருக்குது. வெளியெல்லாம் லேசர் லைட்டில் நாங்கள் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். நிறையெல்லாம் டெக்கரேட் பண்ணல. இப்போது நான் உள்ள போய் என்னென்னா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோன்னு காமிக்கிறேன். எங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஃபயர் பிளேஸும் சேர்த்து டெக்கரேட் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் ஃபயர் பிளேஸ் இல்லாததுனால இந்த ஸ்க்ரீன் சேவர் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு ஃபயர் பிளேஸ் எஃபெக்ட் கொடுக்குது. இதுதான் எங்கள் Hi all, welcome back to our channel. இன்னைக்கு நீங்க ஒரு கிறிஸ்மஸ் vlog பார்க்க போறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணதுல I'm very very happy and welcome back to our channel. Christmas. இப்போ friends எல்லாம் வந்தாச்சு. சோ போட்டோ செஷன் நடந்துட்டு இருக்கு. Okay, on the count of 3, 5, okay,
on the count of three. Ready? Santa will give you a gift if you are being nice. Hey, Tammu, inge paaru. Okay. Ready? One, two, three. குழந்தைகளுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்குற டைம் ஆயிடுச்சு. இந்த மொமெண்ட்டுக்கு தான் எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரெடி? ஆல் ரைட். வேர் இஸ் வானவேல்? வேர் இஸ் வானவேல்? ஓகே. மித்து, வேர் இஸ் மித்து? ஓபன் பண்ணா கூட நீங்க உங்க சாக்ஸ்லயே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் ஃபன் கேம்ஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். பாஸ் த பால் கேம். ஏ என்ன பாஸ் அது? அண்டர் இருமா இருமா அண்டர் ஆ சம பாஸ். இல்லை என்ன இருக்கு? ஏய் கை காலில் வரையில கண்ணு Hey guys, move, move. பஸ் கீழே வந்துச்சு வந்துச்சு பஸ் வந்துச்சு பஸ் வந்து பஸ் பஸ் வந்துச்சு பஸ் வந்துச்சு Stop.
கிறிஸ்மஸ் கெட் டுகெதர் வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் விலாக்ஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, பை பை.